தாய் பாய் தாய் தாய் வாங்கலியோ பாய் தமுக்காலம் தமுக்காலம் பவானி தமுக்காலம் தமுக்காலம் பவானி தமுக்காலம் யார் இது பாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் நிக்க வந்திருக்கிறவன் தமுக்காலம் தமுக்காலம் பவானி தமுக்காலம் பாய் பாய் பத்தமர பாய் தமுக்காலம் தமுக்காலம் சென்னிமலை தமுக்காலம் பவானி தமுக்காலம் வண்ண வண்ண தமுக்காலம் டக்கர் தமுக்காலம் வந்தி தமுக்காலம் தமுக்காலமோ தமுக்காலம் ஐயா அண்ணா ஐயோ ஏன் யாவரத்துக்கு எடுத்துட்டானே எல்லாரும் அங்க போறாங்களே தமுக்காலம் தமுக்காலம் ஊருக்கு புதுசா ஏமா பழசுதான் வயசு 30 என்னடி ஏன் பாய்க்கு வேலைய பேசிட்டு என்னையா எகத்தாளமா எந்த ஊரு என்ன பேரு சந்தையில சுங்க வரி வசூல் பண்றாங்க பத்தியா அவங்க கேட்டு பாரு சொல்லுவாங்க என் பாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் வித்துக்கிட்டு ஏன் போட்டியா பதில் பேசுறியா இந்த இடிக்கற பொண்ணு தாய் பத்தி இந்த சந்தையில கேட்டு பாரியா அண்ணியப்பட பத்தி ஜெயில கேட்டு பாரு ஜெயில ஆமா ஏன் கேட்டா எலும்பு இருக்காது பதில் பேசுறா பல்லு இருக்காது போட்டியில ஆளே இருக்க மாட்டேன் ஜாக்கிரத தமுக்காலம் தமுக்காலம் பாய் பாய் தமுக்காலம் தமுக்காலம் என்ன செய்யறது வக்கீல் ஐயா இருக்காரா எந்த வக்கீல் ஏன் இந்த வீட்டுல ஒரு வக்கீல் தான் இருக்காரு யாரே சொன்னது ரெண்டு வக்கீல் நான் குரு வக்கீல் அவன் சிசி வக்கீல் சொல்ல முடிய மேட்டர் என்கிட்ட சொல்லு ஐயா இது என்னோட மான பிரச்சனை பத்தமர பாய் தோக்கணும் பவானி சமுக்காலம் ஜெயிக்கணும் பாய்க்கும் சமுக்காலத்துக்கும் போராட்டம் திஸ் இஸ் எ மார்க்கெட் ப்ராப்ளம் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் உனக்கு புரியாது இப்படி வா சொல்றேன் மரத்தை தாவ கூடாது உட்காரு பரவாயில்லைங்க நீ தேடி வந்தியா வக்கீல் அந்த ஆளுக்கு நான் தான் ஐடியா கொடுப்பேன் என்ன சொல்றீங்க அப்ப அந்த ஆள் டூபா வெத்து வெட்டியா அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க தெரியாது நான் தான் படிச்சு சொல்லுவேன் எங்க பரம்பரை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்க தாத்தா இருக்காரு ஹைகோர்ட் கலெக்டர் எங்க அப்பா இருக்காரு சுப்ரீம் கோர்ட் கலெக்டர் என்ன சாரா ஏட்டா சீ சட்டத கலெக்டர்மியா எங்க பரம்பரையே வக்கீல் பரம்பரையா தடவுளே நீங்க சேர்ல குள்ளமா உட்கார்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு சில்லற காசு நடத்திட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஒரு 100 ரூபாய் தாளுன்னு போக போக தெரியும் 900 ரூபாய் நோட்னு ஓகே உன் கேஸ் என்னன்னு சொல்லு அத வந்துங்க போட்டியான அதுக்கு ஏதாவது உங்க சட்டத்துல இடம் இருக்கா இப்பிக்கோ 30 இப்பிக்கோ 40 40 30 70 70 எல்லாம் தாங்காதியா அப்ப ஒரு 10 ஷேர்ட் போட்டு இப்பிக்கோ 80 போட்டு முடிச்சு விடுங்க சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா வாயை திறந்த வாய்தா போட்டு உங்க வல்லால முடிச்சு விடுவேன் ஐயா ஐயா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுங்க கரெக்டா காட்டுக்கியா சட்டத்துல இடம் இல்லனாலும் சட்டத்தை தாண்டி இடம் இருக்கு இருக்கா இப்படி வா நீட்டு காசை நீட்டு பாய் பாய் யமா வாங்க ஏக்கா வாங்க சினிமா பாய் எல்லாம் வந்திருக்கு எம்ஜிஆர் பாய் இருக்கு சிவாஜி பாய் இருக்கு ரஜினி பாய் இருக்கு பாய் 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 தமுக்காலம் தமுக்காலம் பவானி தமுக்காலம் சிறுக்கு சமுக்காலம் குஷ்பு சமுக்காலம் டிஸ்கோ சாந்தி சமுக்காலம் மீனா சமுக்காலம் ரோஜா சமுக்காலம் பாய் வாங்கினா மடக்க முடியுமா இல்ல நானா முடிச்சு பெட்டியில் வச்சு வெளியூர் தான் கொண்டு போக முடியுமா முடியாது ஆனா இந்த பவானி சமுக்காலத்துல அப்படி இல்ல படுத்துக்கிறவங்க போத்துக்கலாம் போத்துக்கிறவங்க படுத்துக்கலாம் தமுக்காலம் பாய் கல்கத்தா காலி சிங்கப்பூர் சீலி அரபி அரளி வந்திருக்கிறது யாரு சொல்லுங்கடி முண்டக்கனி நீலியா முத்தங்கருக்கன் தம்பியா என்ன ஆச்சு ஊர் உள்ள பொண்ணுகளுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு எங்க புடிச்சு வச்சு கோரம் கிடைச்சு கேட்டா இங்க கூட்டிட்டு வந்துருச்சு ஏண்டி எங்கடி புடிச்சிருச்சு சொல்லுங்கடி கோர புள்ள கட்டிட்டு வந்தவளே இந்த கோர பாயில இருந்து புடிச்சு கட்டா பாய் வாங்க வந்தவளே இந்த பாய்க்குள்ள இருந்து போடா நீ எத்தனை கடி வந்தீங்க சொல்லுங்கடி மூணு பேர் வந்தடா ரெண்டு பேருக்கு ஆளு கிடைச்சிருச்சு ஒரு காட்டாரி பைக்கு ஆளு கிடைக்கலடா இந்த பாய்க்குள்ள தான் நான் இருக்கு பாய்க்குள்ள இருந்து பேய் புடிச்சிருக்கா ஜோ பூசாரி
விவரமா கேளியா? எங்க பிடிச்சிச்சு சரித்திரத்தை சொல்லு. சொல்லல உன்னை இழுப்ப ஒருத்த இழுத்து வச்சு ஆணை அடிப்பேன். சொல்லுடி சொல்லு. ஆத்துமேட்ல கோரக்காடு இருக்கிறடா, அங்க ஒரு ஆலமரம் இருக்குல்ல, அங்க நாங்க மூணு பேரும் தூக்கு போட்டுக்கிட்டேன்டா. அந்த இடத்துக்கு அவ கோர புல்லு அறுக்க வந்தாடா. அந்த கோர புல்லு வழியா பாய்க்குள்ள பாய் வாங்க வந்த ரெண்டு பேரையும் எப்படி எப்படி பாய்க்குள்ள இருந்தா புடிச்சிச்சு? ஐயோ இவங்கட பாய் வந்தா பேய் புடிச்சுக்கோ. இந்த அடி அம்மாவும் பாய் நீயே வச்சுக்கோ. இந்த அடி அம்மாவும் பாய். ஐயோ இவட பாய் வாங்கினா பாய் புடிச்சு. யாரும் வாங்காதீங்க, எல்லாரும் ஓடி இருக்க ஓடி இருக்க. சூட்டா வாய்க்குல போய் மலை ஏற்றான். நாளைக்கு கெட்ட பஞ்சாயத்துல பாத்துக்கிறேன். என்னப்பா நீ பேசினபடி எங்களை கூட்டிட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கு மேல ஆடணும்னா நீ காசு கொடுக்கணும்டா. 5 ரூபாய்க்கு இதுக்கு மேல ஆட முடியாதுடா. 5 ரூபாயா? எல்லாம் செட்டப்பா. உன்னை என்ன பண்றது பாரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. தேயோ இல்ல ஒண்ணு இல்ல. எல்லாம் என் வியாபாரத்துக்கு தான் கொடுத்தா. 50 ரூபா. இந்த கேஸ் எடுத்தால 50 ரூபா. 50 ரூபா 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தால 50 ரூபா. படித்த இளைஞர்கள் கிராமத்து பக்கம் போகணும், அவங்களுக்காக சேவை செய்யணும்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. என்னமா கேசா? ஆமா சார், என் புருஷன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன போட்டு அடிக்கிறான் சார். ஓ, திஸ் இஸ் தைவேஸ் கேஸ். அதாவது விவகாரத்து சட்டப்படி உன் புருஷன் இருந்து உன்னை பிரிச்சு பண்றேன். உன் புருஷன் உன்னை குடிச்சிட்டு அடிக்க என்ன காரணம்? நீ யாராவது விரும்புறியா? ஆமா சார். ஹேய் லூஸ் பார்வதி, வாட் ப்ராப்ளம்? என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலங்க. என் புருஷன் பக்கத்துலயே போக விட மாட்டேங்கிற. அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல, அப்படித்தானே? ஆமாங்க வக்கீல் ஐயா. நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரர். சரி அதை விடு, கடைசியா என்ன சொன்ன? வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. 40 ரூபா கொடுத்தா போதும், 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. வரதட்சணை கேஸ் போட்டு உன் மாமியார் உள்ள தள்ளிடுறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம், யார் கூட இருக்கலாம், பட் நானா கூட இருக்கலாம். 40 ரூபா கொடு. பரதேசி வக்கீல் சொன்ன மாதிரி தானே முடிச்சு வைக்கிறோம்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள ஒருத்த ஏமாத்திக்கிட்டு திரியறாரு. அவன எந்த கேஸ்னா போடுறது? டேய் யாரா கூட்டத்துல பொடி வச்சு பேசுறது? வெளிய வாடா. இதோ வந்துட்டேன்டா. ஏய் கத்துனே, அவள அவசர கேஸா? உன் பூஞ்ச பத்த பாமா இருக்கு. உன் கேஸ் நானே இலவசம் நடத்துறேன். டேய் என்ன பார்த்தா உனக்கு பாவமாவா இருக்கு? பாவமா ஆக்கிட்டடா. என்னயா சொல்ற? பவானி சமுகாலத்தை விருச்சு வித்துட்டு இருந்தவன இப்படி போத்திக்கிற வச்சிருக்கா? சென்னி மேல முனியப்பன் வாட் பிரதர். உன் தாத்தா ஹைகோர்ட்ட கலக்கனா, கோப்பே சுப்ரீம் கோர்ட்ட கலக்கனான்னு சொல்லலடா. இப்ப உன்ன இங்க பொறிக்கிற பொறியில இந்த ஊரே கலங்க போகுதுடா. பிரதர் டேய் மரியாதையா பேசு. அண்ணே யார் நீ? நான் ஒரே பழக்கு பிறந்தியா? ஆமா. மாமா வந்து சொல்லறா. சித்தப்பா பெரியப்பா. ஐயோ டூப்ளி கலியா என்ன பண்ணிட்டா? டேய் எங்கடியா போனா? இப்டாடா என்ன வியாபாரத்துல கவுத்து மாதிரி? இப்ப யார் வியாபாரத்தை கவுத்த போற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஆத்தா. பாய்க்காரி பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு. மீனாட்சி பாடி வரியா? ஏன் மீனாட்சி, ஏழு கடல் தாண்டி எட்டாவது கடல்ல நீ ஒளிஞ்சிருந்தாலும் சரி, தம்ப ஊண்டியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாண்டி இந்த கள்ளிப்பட்டி செல்லப்ப. அடியே கத்துற கூப்பிடு அந்த காரியா. ஓ அந்த பாட்டியோட வீட்டுக்காரர் உட்காருங்க. இங்க ஒண்ணு உட்காந்து சம்பந்தம் பேச வரல, சண்டை போட்டு வந்தவள ரெண்டுல ஒண்ணு கேட்க வந்து கூப்பிடுமா? வட்டி போச்சு வச்சுக்கிட்டு பாட்டி. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என்னது நமக்கு வீட்டுக்காரரா? இது என்ன புது கதையா இருக்கு? வாளா வா. ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டுல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்துட்டியா? நாலு நாளா நாடி நரமெல்லாம் அந்துவும் இருக்கு. இப்ப நீயா வர்றயா இல்ல தலைவசர புடிச்சு தலைவரன்னு இழுத்துட்டு போவா? என்ன முடிய பத்தி எல்லாம் பேசுற? யார் யா நீ என்ன கூப்பிடுறதுக்கு? பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு, அதுக்காக
புருஷனே நீ யாருன்னு கேட்கலாமா? ஐயோ அவ கேப்பாமா, இது மட்டுமா கேப்பா? இன்னும் என்ன வேணாலும் கேப்பா. திடீர்னு நடுராத்திரில ஐஸ் புரிட் பாலப்பழம் வாங்கி கொடுங்க கேப்பா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தலாம் இல்லையான்னு கேளு பார்வதி. நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா, நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல. நீ என்ன என்ன கேள்வி கேட்டு போட்டாயா? நீங்க சொல்லு பார்வதி, அப்படி என்ன பெருசா கேட்டு போட்டேன்? எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசுக்கு மேல காக்கிட்டே போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாத, திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கிய எல்லாம் போடுறியே? நீ கிளவியா குமரி யான்னு கேட்ட, இது தப்பா பார்வதி? நீ கிளவியா குமரி யார் இந்த கிழவ? மானத்தை வாங்குறானே. என்னமா இங்க சத்தம்? उड़ी இவளுக்கு தெரியலையா? யார் நீ? உன்னை நீயா சொன்ன? நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டியா? இல்ல. என்ன பொண்ணு பாத்தியா? இல்லப்பா. பரிசம் போட்டியா? இல்லப்பா. என்ன தொட்டு தாலி கட்டினியா? இல்லக்கா. மதுராத்திரியில உனக்கு பாலும் குழம்பு கொடுத்தனா? இல்ல தாயி. உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா? இல்லடா. பாவி உனக்கு புள்ளி ஆப்பிட்டு கொடுத்தனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படி நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி? அது பெரிய கதைப்பா. கதையா? நீ மட்டும் நீ கவலையே படாத, நான் சொன்னதை மட்டும் செய்யி, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்வதியே, இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல, நான் உள்ள வந்து படுக்கிறேன்னு சொன்னேனே, கேட்டியா? ஐயோ தாத்தா, பாட்டிய தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க. பாண்டி, அதுங்க சண்டை ஓயாது, நேரமாச்சு, நீ போய் படுத்துக்கோ, அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க. சரிம்மா. பாட்டி தாத்தா பாட்டி. பாட்டி தலைய கட்டி குடிக்கிறா?
சொல்லு முடி எல்லாம் ஏமாத்து வேற கங்கை போலே காவிரி போலே ஆசைகள் ஊராதா சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஜாடையில் கூறாதா பதினெட்டு வயது இளமொட்டு மனது யாரும் உள்ள ஐகரி ஐ வெளிய வா இப்ப வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரேன் நானே வந்துறேன் அப்ப சீக்கிரம் வா வா வெளிய மாயிலே ரெடி ஆ பூணூலு ரெடி அதெல்லாம் இருக்கட்டும் மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டியா இதுக்கு தான் நம்ம மூலகார வேஷம் போட்டுக்கலாம்னு சொன்னேன் நீ போலீஸ்காரங்களுக்கு மூலகார வேஷம் கொடுத்துட்டு நமக்கு ஐயர் வேஷம் கொடுத்து மந்திரங்கந்திரம்னு சொல்ல பண்றியாப்பா என்னையா ஏதோ வேஷம் வேஷம் பேச்சு கேக்குது அது உடனே போடுதாயே பக்கத்துல கூத்து நடக்குது அந்த கூத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குமா அத போய் பார்க்கலாம்னு சொன்னா இவனே சொன்னா அந்த வேஷத்தை நானே போட்டுக்கறேன் அதுக்கான காசு யாண்ட கொடுத்தேன்னு சொன்னா இல்லடா என்னது இதுமா வேஷம் போட்டு ஆட போகுது தூ என்ன பாரு இது அத நிறுத்து நான் என்ன எருமடா ஆ பின்ன என்ன நீ ஆடினா இடுப்புடிஞ்ச எருமை ஏரில நடந்த மாதிரி தான் இருக்கும் ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு இடுப்பு வேணும் பாடுறதுக்கு ஒரு தொண்டை வேணும் ஆமா யோ என்ன கேளியா கரகாட்டத்துல இருந்து ஒயிலாட்டம் வரைக்கும் எட்டு ஒரு ஆட்டம் ஆடி பத்து ஒரு பாட்டு பாடி அசத்திட மாட்டேன் நேரா போய் வைக்கல நின்னு தனியா ஆடு போ ரொம்ப சிலுத்துக்குறியா அட போண்ண என் மனசுக்குள்ள நீ ஆடிக்கிட்டு இருக்கும் போது நான் மட்டும் எப்படியா தனியா ஒத்தையில ஆட முடியும் என்னப்பா எங்கேயோ மாட்டி விட போற எனக்கு பயமா இருக்கு பேஷ் பேஷ் இப்படியே பேசுவா ஐயோ யோ 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 இது என்னையா இதெல்லாம் எப்ப என் மொட்டை அடிச்சா ஏதோ வேஷம் வேஷம் சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தா நெசமாலுமே மொட்டை அடிச்சிருக்க இவர் வேற குடுமை வச்சிருக்காரு என்னையா இதெல்லாம் சும்மா தோண தோணு பேசிட்டு இருக்காத இது கல்யாண விஷயம் வந்து பேசிக்கிறேன் யோ 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 எள்ளு மூட்டை என்னையா கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு போறாரு என்ன சமாச்சாரம் ஆமா கல்யாணம் தான் மாப்பிள்ளை ஏமாத்தணும் பொண்ணை காப்பாத்தணும் அதுக்கு தான் இந்த வேஷம் விடு யோ யாருக்கியா கல்யாணம் அதுக்கு ஏன் இப்படி திருட்டு தரமா போறீங்க ஜமில்ல சின்னமாவுக்கு கல்யாணம் ஐயோ அது